கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த வேத வாசிப்பு பகுதியை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் எங்களுக்கு கற்பித்தீர் என்ற வசனத்தின்படி பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீங்கள் எங்களுக்கு கற்பிக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா, கற்பித்தீங்கன்னா, நாங்கள் உங்கள் வசனங்களை கருத்தாய் கை கொள்ளுவோம். ஆண்டவரே, அந்த கிருபையை தரும்படி உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எண்ணாகமம் 19 அதிகாரம். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். அதை இளையாசார் என்னும் ஆசாரினிடத்தில் ஒப்பு கொடுங்கள். அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது. அப்பொழுது ஆசாரியனாகிய இளையசார் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக 7 தரம் தெளிக்க கடவன். பின்பு கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டெரிக்க வேண்டும். அதன் தோளும் அதன் மாம்சமும் அதன் இரத்தமும் அதன் சாணியும் சுட்டெரிக்கப்பட வேண்டும். அப்பொழுது ஆசாரியன் கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போக கடவன். பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அதன் பின்பு பாளையத்தில் பிரவேசிக்க கடவன். ஆசாரியன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அதை சுட்டரித்தவனும் தன் வஸ்திரங்களை ஜலத்தில் தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். சுத்தமாயிருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். இது இஸ்ரவேல் புத்தரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். கிடாரியின் சாம்பலை வாரினவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன். அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். இது இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவர்கள் நடுவிலே தங்குகிற அந்நியனுக்கும் நித்திய கட்டளையாயிருப்பதாக. செத்து போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். அவன் 3 நாளிலும் 7 நாளிலும் தீட்டு கழிக்கும் ஜலத்தினால் தன்னை சுத்திகரிக்க கடவன். அப்பொழுது சுத்தமாவான். 3 நாளிலும் 7 நாளிலும் தன்னை சுத்திகரியாமல் இருப்பானாகில் சுத்தமாகான். செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டவன் தன்னை சுத்திகரித்து கொள்ளாதவன் கர்த்தரின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான். அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இராமல் அறுப்புண்டு போவான். தீட்டுக்களிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருப்பான். அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கும். கூடாரத்தில் ஒரு மனிதன் செத்தால் அதற்கடுத்த நியமமாவது, அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கிற யாவரும் கூடாரத்தில் இருக்கிற யாவரும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பார்கள். மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும். வெளியிலே பட்டயத்தால் வெற்றுண்டவனையாவது, செத்தவனையாவது, மனித எலும்பையாவது, பிரேத குழியையாவது தொட்டவன் எவனும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் ஊற்று ஜலம் வார்க்க வேண்டும். சுத்தமான ஒருவன் ஈசோப்பை எடுத்து அந்த ஜலத்திலே தோய்த்து கூடாரத்தின் மேலும் அதிலுள்ள சகல பனிமுட்டுகளின் மேலும் அங்கே இருக்கிற ஜனங்களின் மேலும் தெளிக்கிறதுமல்லாமல் எலும்பையாகிலும் வெற்றுண்டவனையாகிலும் செத்தவனையாகிலும் பிரேத குழியையாகிலும் தொட்டவன் மேலும் தெளிக்க கடவன். சுத்தமாயிருக்கிறவன் தீட்டுப்பட்டவன் மேல் 3 நாளிலும் 7 நாளிலும் தெளிக்க வேண்டும். 7 நாளில் இவன் தன்னை சுத்திகரித்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சாயங்காலத்திலே சுத்தமாயிருப்பான். தீட்டுப்பட்டிருக்கிறவன் தன்னை சுத்திகரித்து கொள்ளாதிருந்தால் அவன் சபையில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அவன் கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான். தீட்டுக்களிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருக்கிறான். தீட்டுக்களிக்கும் ஜலத்தை
தெளிக்கிறவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன். தீட்டு கழிக்கும் ஜலத்தை தொட்டவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். தீட்டுப்பட்டிருக்கிறவன் தொடுகிறவைகள் எல்லாம் தீட்டுப்படும். அவைகளை தொடுகிறவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார். என்னாகமும் 20 அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசையோடே வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே, கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள். அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடே வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது. பின்பு மோசே காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவினிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரவப்படுத்தினதும் இவைகளினால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம். அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேஸ் ஊரில் வந்திருக்கிறோம். நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். வயல்வெளிகள் வழியாகவும் திராட்சை தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் ராஜபாதையாகவே நடந்து உமது எல்லையை கடந்து போகும் மட்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்போம் என்று உமது சகோதரனாகிய இஸ்ரவேல் சொல்லி அனுப்புகிறான் என்று சொல்ல சொன்னான். அதற்கு ஏதோ, நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போகக்கூடாது, போனால் பட்டயத்தோடே உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனை நோக்கி, நடப்பான பாதையின் வழியாய் போவோம், நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரை குடித்தால் அதற்கு கிரயம் கொடுப்போம், வேறொன்றும் செய்யாமல் கால்நடையாய் மாத்திரம் கடந்து போவோம் என்றார்கள். அதற்கு அவன், நீ கடந்து போகக்கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான். இப்படி ஏதோம் தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலர் அவனை விட்டு விலகி போனார்கள். இஸ்ரவேல் புத்திரரான சபையார் எல்லாரும் காதேசை விட்டு பிரயாணப்பட்டு ஓர் என்னும் மலைக்கு போனார்கள். ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில்
நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. நீ ஆரோனையும் அவன் குமாரனாகிய இளையாசாரையும் கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையில் ஏறப்பண்ணி ஆரோன் உடுத்தியிருக்கிற வஸ்திரங்களை கலற்றி அவைகளை அவன் குமாரனாகிய இளையாசாருக்கு உடுத்துவாயாக. ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான் என்றார். கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். சபையார் எல்லாரும் பார்க்க அவர்கள் ஓர் என்னும் மலையில் ஏறினார்கள். அங்கே ஆரோன் உடுத்திருந்த வஸ்திரங்களை மோசே கலற்றி அவைகளை அவன் குமாரனாகிய இளையாசாருக்கு உடுத்தினான். அப்பொழுது ஆரோன் அங்கே மலையின் உச்சியிலே மரித்தான். பின்பு மோசேயும் இளையாசாரும் மலையிலிருந்து இறங்கினார்கள். ஆரோன் ஜீவித்து போனான் என்பதை சபையார் எல்லாரும் கண்டபோது இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் ஆரோனுக்காக 30 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். ஆமேன். யோவான் 20 அதிகாரம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கள்ளரனிடத்திற்கு வந்து கள்ளறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவனிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையினிடத்திற்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்து கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். அதற்கு, போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறிப்போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறிப்போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தன் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்தபோது
பன்னிருவரில் ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். நீதிமொழிகள் 9 அதிகாரம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொளுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியீனனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லச்சையடைகிறான். துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்தி கொள்ளுகிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தியடைவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதின் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறது. மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நீர்முடமுமாயிருக்கிறாள். அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழிப்போக்கரை பார்த்து, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும், மதியீனனை நோக்கி, திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்றும் சொல்லி கூப்பிடுகிறாள். ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். ஆமேன். ஜெபம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்கப்பா, கலகம் பண்ணாங்கப்பா. அதனால் தேவ கட்டளையை மீறி பேச சொன்ன கண்மலையை பார்த்து அடிச்சிட்டாங்கப்பா. இப்படி சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு, ஊழியக்காரர்களை நாங்கள் எந்த விதத்திலும் கோபப்படுத்தாதபடிக்கு, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடக்க, உங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி நடக்க எங்களுக்கு கிருபை தரும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. உங்களுக்கு பயத்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. பரிசுத்தரின் அறிவே அறிவு அறிவு அப்பா. அந்த பரிசுத்தருடைய அறிவை எங்களுக்கு தரும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இயேசப்பா, நீங்கள் தான் தேவனுடைய குமாரன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசித்து உங்கள் நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.